கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எட்டடி மானையன்னா பத்தடி மானையன்னா மாத்தணும். இந்த அடிமானத்துல எட்டு கொடுத்தா எட்டடி மானையன் ரைட்டா.
4, 8, 3, 6, 1, 6,384. இத கூட்டும் போது உனக்கு எப்போதும் கூட்ட தெரிஞ்சாலும் அப்படியே கூட்டிக்கோ. ஆனா இது கூட்டினது ஈஸி, நீங்க சொன்னதுனால நான் அந்த முறையிலேயும் கூட்டிக்கிறேன். பத்தாயிரம் ரைட்டா, முடிஞ்சுதா? அடுத்தது என்னது? 6,000 + 3,000. 6 + 3 எவ்வளவு? 9,000. 6,000 + 3,000. அடுத்தது 100 சாந்து. 100 எவ்வளவு? 300 கூட்டல் 500 800. அடுத்தது கவனி, 80 கூட்டல் 80 எவ்வளவு? 160. 160 என்ன தனியா போட்டுட்டு மறுபடியும் 60 40 கூட்டினா 100. மொத்தம் எவ்வளவு? 260. இல்லையா, 160 போட்டு மறுபடியும் 100 போடலாம். உனக்கு கூட்டுறதெல்லாம் நீ உனக்கு எப்படி எளிமையா இருக்கு அப்படி கூட்டி பழகு. அடுத்தது பாரு, 6 நாளும் 10, 10 நாளும் 14, 14 நாளும் 18 எவ்வளவு? 8, 7, 0, 0, 1, 0, 2. ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? எழுதலாம். அடிமானம் 8, 8 அடிமானம் எதுக்கு சமம் அங்க பாரு, எழுதிக்கணும் கரெக்டா. ஆன்சர் எழுதி என்ன போடணும்? அடிமானம் 10 போடணும், இங்க 8 அடிமானம் போடணும். எளிமையா இருக்குதாடா கண்ணு? ஈஸியா இருக்குதா?